அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முத்ரா. இந்த முத்ரா பார்க்கணும் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான முத்ரா. நம்ம எந்த ஒரு ஆசனா பண்ணி நம்மளுக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்கலை, இல்லை நம்ம எந்த டைமும் நம்ம செட் ஆகலை அப்படின்னா, எல்லா டைமும் நம்ம செய்யக்கூடிய ஒரு முத்ரா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லிங்க முத்ரா. லிங்க முத்ரா இது பார்ப்பதற்கும் லிங்க வடிவத்தில் இருக்கிறதுனால இது லிங்க முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இந்த முத்ரா செய்யும் போது நம்ம சுற்றி உள்ள ஏரியா வந்து ஒரு அமைதியான நிலையிலையும் பொல்யூஷன் இல்லாத இடமாகவும் இருந்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் போது நம்மளுக்கு இன்ஹேல் வந்து அதிகமாக ஆக்சிஜன் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சரௌண்டிங் வந்து பொல்யூஷன் இல்லாமல் வச்சுக்கும் போது நம்மளுக்கு வந்து அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்கமுத்ரா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம கைகள் இரண்டையும் இது போல் ஒரு நார்மலாக ரிலாக்ஸ்டு பொசிஷனில் வச்சுக்கணும், ரொம்ப இறுக்கமாக வச்சுக்காம நம்ம இரண்டு கைகளையும் இது மாதிரி கோக்கணும். கோத்ததுக்கப்புறம் நம்மளுடைய வலதுபுறம் கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து மேல் நோக்கி அதை வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இடது ஆள்காட்டி விரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு விரல கிடக்கையும் ஒவ்வொரு விரலையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இடது கட்ட விரலையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நம்ம வலது கட்ட விரல் வந்து இது மாதிரி மேல் நோக்கி இருக்கணும். இப்போது இந்த முத்ரா வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே நம்மளுடைய ஆக்னிய சக்கரம் இருக்கு இல்லையா, நம்ம புருவ மத்தியில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனோடு இருந்துட்டு இந்த முத்ராவில் நம்ம ஒரு 15 to 20 minutes அட்லீஸ்ட் மினிமம் நம்ம இருக்கணும். அப்போ தான் இந்த முத்ராவோட முழு பலன்களுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த முத்ராவை நல்லா முதுகு தண்டுவட பகுதி, கழுத்து, தலைப்பகுதி எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். முத்ரா வந்து நல்லா செஸ்கிட்ட இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes அமைதியாக நம்ம புருவ மத்திய கவனிக்கணும். நார்மல் ப்ரீதிங்கில் ரிலாக்ஸ். இப்போது ஒரு 15 to 20 minutes நம்ம இது பண்ணதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் நல்லா நம்மளுடைய டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்காம ஹேண்ட்ஸை நல்லா இது மாதிரி ரப் பண்ணிவிட்டு அதோடைய ஹீட்டை கண்ணில் இது மாதிரி கையை குவிச்சு கண் பகுதியில் இது மாதிரி வச்சுட்டு பொறுமையாக நம்ம கைகளை வந்து கண்களை மெதுவாக ஓப்பன் பண்ணி நம்ம கைகளை பார்க்கணும். ஓகேவா? அப்போது இந்த இந்த முத்ரா செய்யும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு 15 to 20 minutes செஞ்சால் தான் அதோடைய முழு பலனுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அது மாதிரி பண்ணுறதுனால அதோடைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. முத்ராவும் மெடிடேஷன் பிராணாயாமம் இது எல்லாமே ஆசனாஸ் இது எல்லாமே லாங் டைம் நம்ம பண்ணும் போது மட்டும்தான் அதோடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். முக்கியமாக அதோடய சுவாசத்தையும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனையும் ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் அதோடைய ஃபுல் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம வலது பெருள் விரல் வந்து நல்லா மேல் நோக்கி இருக்கிறது வந்து பெண்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற முத்ரா. அதுவே ஆண்கள் பண்ணணும் அப்படின்னா அதே இது நம்ம இடது கட்ட விரலை மேலே வச்சுட்டு வலது ஆள்காட்டி விரலை அதோட இடையில விட்டு அடுத்தடுத்து அப்படியே இடையில நம்ம கைகளை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். இடது கட்ட விரல் வந்து இது போல் மேல் நோக்கி இருக்கணும். இது வந்து ஆண்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆசனாஸ். இப்போது பெண்கள்னால் வலது கட்ட விரல் மேலே இருக்கணும், ஆண்கள்னால் இடது கட்ட விரல் மேலே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். லிங்க முத்ராவின் பயன்கள்: இந்த பாடியில் வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தேவையற்ற கொழுப்பு குறையிறதுக்கும் தேவையற்ற உடல் சதை குறையிறதுக்கு உடலை வந்து சரி நிலையில் வைக்கிறதுக்கு இந்த முத்ரா வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்டமான பிரச்சனை உள்ளவங்க இந்த முத்ரா தவிர்க்கிறது நல்லது. மற்றும் இந்த முத்ரா செய்யும் போது நம்ம ஒரு 5 minutes ஸ்டார்டிங்கில் செய்யணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். இந்த முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரே நிலையில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அப்போது தான் நம்ம ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம உணரலாம். நம்ம லாங் டைம் நம்மளால் ப்ரீதிங் ஹோல்ட் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ தூரம் ஒரு 10 kilometers வந்து நடந்ததுக்கு சமமாக இருக்கும் ஒரு 5 minutes இந்த முத்ரா நம்ம வச்சுருக்கும் போது. ஒரு பல மணி நேரம் நம்ம உடற்பயிற்சி செய்ததுக்கான பலனையும் இந்த ஒரு முத்ரா நம்மளுக்கு தரும். ஸோ எல்லாருமே இந்த முத்ரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
இன்னொரு ஒரு முத்ராவோட இன்னொரு ஒரு எபிசோட்ல உங்களாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.